அனைவருக்கும் வணக்கம். ஒரு அழகான தலைப்பு, அறிவியல் மறைந்த புதையல். இயல் வியல் அறிவியல், அறிவியல் என்று சொல்லும் போது, அந்த அறிவியலில் மறைந்த புதையல் என்று சொல்லும் போது, எனக்கு ஒரு பழமொழி ஞாபகத்துக்கு வருகிறது. கிணறு வெட்ட பூதம் கிளம்பியது போல் என்று சொல்லி அனைவரும் கேள்விப்பட்டிருப்போம். அந்த கிணறு வெட்ட பூதம் கிளம்பும் என்பது பூதம் கிளம்புவது கிடையாது. அந்த அறிவியலில் மறைந்த புதையலை பாருங்கள். அந்த பூதம் என்பது பஞ்ச பூதங்களை குறிக்கின்றது. நீர், நிலம், நெருப்பு, காற்று, ஆகாயம் என்ற பஞ்ச பூதங்களை கிணறு வெட்டும் போது தோன்றும் என்பதை அழகாக சொல்லியிருப்பார்கள். அந்த கிணறு வெட்ட ஆரம்பிக்கும் போது ஒரு வெளி தோன்றும். அந்த வெளிதான் அந்த ஆகாயம். அதை வெட்ட வெட்ட அதனுள் காற்று புகும். அதன் பிறகு இன்னும் ஆழமாக தோன்ற வெப்பம் உண்டாகும். இன்னும் ஆழமாக தோன்றும் போது நீர் உண்டாகும். இந்த நீர், நிலம், நெருப்பு, அந்த நிலம் என்று சொல்லும் போது வெட்ட வெட்ட நிலமே உண்டாகும். அந்த நீர், நிலம், நெருப்பு, காற்று, ஆகாயம் என்ற பஞ்ச பூதங்களையும் அந்த அறிவியலில் மறைந்த புதையலாக அதில் நான் பார்க்கின்றேன். நாம் ஆனால் வேறொன்று விதமாக அதை நாம் நினைத்துக் கொண்டிருக்கின்றோம். நாம் அறிவியலில் மறைந்த புதைகளை தேட ஆரம்பிக்க வேண்டும். அந்த அறிவியல் உண்மைகளை நாம் கண்டுபிடிக்க ஆரம்பிக்க வேண்டும். இந்த அறிவியலில் மறைந்த புதையல் என்று சொல்லும் போது, நான்கே வரிகளில் நச்சென்று வைரமுத்து ஐயா அவர்கள் தன்னுடைய பாடல் வரிகளிலே குறிப்பிட்டிருப்பார். மிக அழகாக நான்கே வரிகளில் அந்த அறிவியல் என்று சொல்லும் போது, நம் இயற்கையாக நிகழ்க்கக்கூடிய அனைத்து நிகழ்வுகளையும் கோட்பாடுகளையும் அறிந்து கொள்ளுதல் என்ற அந்த அறிவியல் அதிசயங்களை நான்கே வரிகளில் கேளுங்கள். பூவுக்குள் ஒளிந்திருக்கும் கனிக்கூட்டம் அதிசயம், வண்ணத்து பூச்சி உடம்பில் ஓவியங்கள் அதிசயம், துளை செல்லும் காற்று மெல் இசையாதல் அதிசயம், அலை கடல் தந்த மேகத்தில் சிறு துளி கூட உப்பில்லை என்ற இந்த நான்கு வரிகளில் அறிவியலில் மறைந்திருக்கும் புதையலை வெளிக்காட்டியிருக்கிறார் வைரமுத்து அவர்கள். என்ன அந்த அறிவியலில் மறைந்திருக்கும் புதையல் இந்த நான்கு வரிகளில் என்று பார்க்கிறீர்களா? அறிவியலுடைய பிரிவுகள் இயற்பியல், வேதியியல், தாவரவியல், விலங்கியல். அந்த பூவுக்குள் ஒளிந்திருக்கும் கனிக்கூட்டம் அதிசயம் தாவரவியல், அறிவியலில் மறைந்த புதையலாய். பூவுக்குள் ஒளிந்திருக்கும் கனிக்கூட்டம் அதிசயம் தாவரவியலில் அந்த அறிவியலில் மறைந்த புதைகளை சொல்லியிருக்கிறார் வாருங்கள். வண்ணத்து பூச்சி உடம்பில் ஓவியங்கள் அதிசயம் விலங்கியல், எவ்வளவு அழகாக அந்த அறிவியலில் மறைந்த புதைகளை சொல்லியிருக்கிறார். அடுத்ததாக பாருங்கள், துளை செல்லும் காற்று மெல் இசையாதல் அதிசயம் இயற்பியல், வரும் காற்றலை இல்லை என்றால் பாட்டொலி கேட்பதில்லை, அந்த இயற்பியலை விளக்கியிருக்கிறார் வாழுங்கள். அதுபோல அலை கடல் தந்த மேகத்தில் சிறு துளி கூட உப்பில்லை வேதியியல், மிக அழகாக அந்த அறிவியலில் மறைந்த புதைகளை பட்டியலிடுகிறார் பாருங்கள். அது போன்ற ஒவ்வொருவரும் நாம் அறிவியலில் மறைந்த புதைகளை தேடி எடுக்க வேண்டும், அதை கண்டுபிடிக்க வேண்டும். அதை பல அறிஞர்கள் கண்டுபிடித்திருக்கிறார்கள். நாமும் அதை தேட வேண்டும். அப்போதே திருவள்ளுவர் ஐயன் திருவள்ளுவர் சொல்லியிருக்கிறார், அறிவியலில் மறைந்த புதைகள் ஒன்று இருக்கின்றது என்பதை. கண்ணோடு கண்ணினை நோக்கொக்கின் வாய்ச்சொற்கள் எந்த பயனும் இல்ல. கண்ணோடு கண்ணினை நோக்கொக்கின் வாய்ச்சொற்கள் எந்த பயனும் இல்லைங்கிறார். அது என்ன சொல்கிறார்? கண்ணோடு கண்ணினை நோக்கொக்கின், அந்த ஒளியின் வேகமானது, கண்ணோடு கண்ணால் அந்த ஒளியை காண ஆரம்பிக்கும் போது ஒளியின் வேகம், ஒளியின் வேகம், ஒளியின் வேகம் அதிகமாக இருக்கும். ஒளியின் வேகத்தை விட, ஒளியின் வேகத்தை விட ஒளியின் வேகம் அதிகமாக இருக்கும் என்ற அந்த அறிவியலில் மறைந்த புதையலை அப்போதே சொல்லியிருக்கிறார் திருவள்ளுவர் அவர்கள். கண்ணோடு கண்ணினை நோக்கோக்கின், மிக அழகாக அப்போதே சொல்லியிருக்கிறார். அதுபோல இந்த உலகமானது, நாம் இந்த அறிவியல் உலகமானது நாம் பிறப்பதற்கு முன்னும் இருந்திருக்கிறது, நாம் இறந்த பிறகும் இருக்கும்.
இந்த அறிவியல் உலகமானது நாம் இறந்த பிறகும் இருந்து கொண்டே இருக்கும். அதில் நாம் இந்த அறிவியல் உண்மைகளையும் அறிவியலில் மறைந்த புதைகளையும் நாம் தேடி எடுக்க வேண்டும். நாம் நம்மை வெளியில் தேடிக்கொண்டிருக்கின்றோம், ஆனால் நம்மை நாம் நமக்குள்ளே தேட வேண்டும் என்று நான் உங்களிடையே கேட்டுக்கொள்கின்றேன். நமக்குள்ளே தேடினால்தான் அந்த அறிவியலில் மறைந்த புதைகள் எங்கே இருக்கின்றது என்பதை நம்மால் நம்மை கண்டுபிடிக்க முடியும். சர் ஐசக் நியூட்டன், ஐன்ஸ்டீன் போன்ற பல அறிஞர்கள் அறிவியலில் மறைந்த புதைகளை உலகிற்கு எடுத்து காட்டியிருக்கிறார்கள். அந்த அறிவியலில் மறைந்த புதைகளை நாமும் இந்த உலகிற்கு எடுத்து காட்ட வேண்டும். அது போன்ற ஒன்று இப்போது உங்கள் கணினி அறிவியலிலும் பல்வேறு புதையல்கள் இருக்கின்றன. அந்த கணினி அறிவியலில் உள்ள புதையல்களையும் நாம் வெளிக்கொணர வேண்டும். இப்போது அதற்காக வெளிக்கொணர பல்வேறு செயல்பாடுகளை நம்முடைய கணினி அறிவியலாளர்கள் எடுத்துக்கொண்டு இருக்கிறார்கள். அதில் ஒன்றாக செயற்கை நுண்ணறிவு, இயந்திர கற்றல், ஆழ்ந்த கற்றல் என்ற அறிவியல் தொழில்நுட்பங்களில் பல்வேறு புதையல்களை நம்முடைய அறிஞர்கள் கண்டுபிடித்து வருகிறார்கள், அறிவியலாளர்கள் கண்டுபிடித்து வருகிறார்கள். நாமும் அதை கண்டுபிடிக்க வேண்டும். அந்த அறிவியலில் மறைந்திருக்கும் புதையலை தேடி எடுக்க வேண்டும். அந்த அறிவியலில் மறைந்த புதையலை தேடி எடுக்கும் போது நம் தாய்மொழியாம் தமிழ் மொழியையும் அந்த அறிவியல் தொழில்நுட்பத்தில் புகுத்த வேண்டும். அந்த புகுத்தி அந்த மிகப்பெரிய அற்புதமான அந்த புதையலை அனைவருக்கும் கிடைக்கும் வகையில் நாம் வழிவகை செய்ய வேண்டும் என்று இந்த காணொலி வாயிலாக உங்களிடையே கேட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.